agenda. Prime Minister, the floor is yours. Thank you, Swab. Thank you. Namaskar. உலக பொருளாதார அமைப்பில் கலந்து கொள்ளும் உலகம் முழுவதிலும் உள்ள பிரமுகர்கள் அனைவருக்கும் 130 கோடி இந்தியர்களின் சார்பில் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இந்தியா கொரோனாவின் மற்றொரு அலையை எச்சரிக்கையுடன் எதிர்கொண்டு வருகிறது. மேலும் இந்தியா பொருளாதார நிலையிலும் பல நம்பிக்கை அளிக்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியா தற்போது தனது சுதந்திரத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களோடு வெறும் ஓராண்டு காலத்திற்குள் 160 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்களை செலுத்திய நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. நண்பர்களே, இந்தியா போன்ற வலுவான ஜனநாயகம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நம்பிக்கை பூங்கொத்து என்ற அழகிய பரிசை அளித்துள்ளது. இதில் இந்தியர்களாகிய நாங்கள் எங்கள் ஜனநாயகத்தில் அசையாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் இந்தியர்களின் ஆர்வம் மற்றும் திறனுடன் 21ஆம் நூற்றாண்டில் அதிகாரமளிக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறோம். பல மொழிகளையும் பல கலாச்சாரங்களையும் கொண்டு மகத்தான சக்தியாக வாழும் இந்தியர்கள் இந்தியாவுக்காக மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் வாழ்கிறார்கள். இந்த சக்தி சோதனையான காலகட்டங்களில் தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் மனித இனத்திற்கே பணியாற்றும் வழியை காட்டுகிறது. கொரோனா காலகட்டத்தில் நாம் பார்த்தோம், இந்தியா எப்படி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பல நாடுகளுக்கு தடுப்பூசிகளையும் அத்தியாவசிய மருந்துகளையும் வழங்கியதன் மூலம் COVID-19 கோடிக்கணக்கான உயிர்களை இந்தியா பாதுகாத்துள்ளது. இன்று இந்தியா உலகின் 3வது பெரிய மருந்து தயாரிப்பாளராகவும் இருக்கிறது, உலகின் மருந்தகமாகவும் உள்ளது. இந்தியா தனது மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள் ஆகியோரின் உணர்திறன் மற்றும் நிபுணத்துவத்தின் காரணமாக பலரது நம்பிக்கையை வெல்லும் உலக நாடுகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. நண்பர்களே, உணர்திறன் என்பது சோதனையான காலத்தில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவின் திறன் தற்சமயம் உலகம் முழுமைக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த சோதனையான காலகட்டத்தில் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை 24 மணி நேரமும் பணியாற்றி வருகிறது. உலகின் பல நாடுகளை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றியுள்ளது. இந்தியா இன்று உலகிற்கு சாதனை எண்ணிக்கையில் மென்பொருள் பொறியாளர்களை அனுப்பி வருகிறது. 25 லட்சத்திற்கும் அதிகமான மென்பொருள் உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் பணியாற்றுகிறார்கள். இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான யூனிகார்ன்கள் உள்ளன. 10,000த்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் கடந்த 6 மாதங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்று இந்தியாவில் உலகின் மிகவும் பாதுகாப்பான வெற்றிகரமான டிஜிட்டல் பரிவர்த்தனை தளம் உள்ளது.
கடந்த மாதத்தை பற்றி மட்டுமே பேசினால், இந்தியா ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் வாயிலாக 4.4 பில்லியன் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா உருவாக்கிய ஏற்றுக்கொண்ட டிஜிட்டல் கட்டமைப்பு இன்று இந்தியாவின் மாபெரும் சக்தியாக மாறியிருக்கிறது. கொரோனா நோய் தொற்றை கண்டறிவதற்கான ஆரோக்கிய சேது செயலி மற்றும் தடுப்பூசிக்கான கோவின் இணையதளம் போன்ற தொழில்நுட்ப அம்சங்கள் இந்தியாவின் பெருமிதமாகும். இந்தியாவின் கோவின் இணையதளத்தில் தடுப்பூசிக்கான முன்பதிவிலிருந்து சான்றிதழ் வாங்குவதற்கான ஆன்லைன் வசதிகள் வரை எல்லாமே உலக நாடுகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்தியாவின் அடையாளம் லைசன்ஸ் ராஜ்யமாக இருந்தது. பெரும்பாலான விஷயங்கள் அரசால் கட்டுப்படுத்தப்பட்டன. அந்த நாட்களில் இந்தியாவில் வணிகம் செய்வது சவாலாக இருந்தது என நான் புரிந்து கொண்டேன். நாங்கள் தொடர்ச்சியாக அதனை நீக்குவதற்கு முயற்சி செய்தோம். இந்த சவால்கள் அனைத்தையும் வெல்வதற்கு முயற்சி செய்தோம். இதனால் தற்போது எளிதாக வணிகம் செய்வதை இந்தியா ஊக்கப்படுத்துகிறது. வணிகத்தில் அரசின் தலையீட்டை குறைக்கிறது. பெரு நிறுவன வரிகளை எளிமையாக்கி குறைத்திருப்பதன் மூலம் உலகில் மிகவும் போட்டித்தன்மை உள்ளதாக அதனை இந்தியா மாற்றியிருக்கிறது. சென்ற ஆண்டு மட்டும் 75,000 அதிகமான விதிமுறைகளை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். இந்தியா பின்னோக்கிய வரி விதித்தல் முறை போன்றவற்றில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து வணிக சமூகத்தின் நம்பிக்கையை மீட்டது. இந்தியா ட்ரோன்கள், விண்வெளி, புவி சார்ந்த வரைபடம் உருவாக்குதல் போன்ற துறைகளை முறைப்படுத்தியுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற துறைகள் தொடர்பான காலத்திற்கு ஒவ்வாத தொலை தகவல் தொடர்பு ஒழுங்குபடுத்தும் விதிகளில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. நண்பர்களே, இந்தியா உலகம் சார்ந்த விநியோக அமைப்பில் உலகின் நம்பிக்கைக்குரிய பங்குதாரராக மாறுவதில் உறுதியாக உள்ளது. நாம் பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் அமைக்க முயற்சிக்கிறோம். கண்டுபிடிப்புகளுக்கும் நவீன மயமாக்கலுக்குமான இந்தியாவின் திறமை, தொழில் முனைவோர் ஆவதற்கான ஆர்வம், உலக அளவிலான தொழில் பங்குதாரர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான சரியான தருணம் இது. இந்திய இளைஞர்களிடம் தொழில் முனைவோருக்கான ஆர்வம் அதிக அளவில் உள்ளது. 2014 இந்தியாவில் சில 100 ஸ்டார்ட் அப்புகள் மட்டுமே இருந்தன. ஆனால் இன்று அவற்றின் எண்ணிக்கை 60,000 தாண்டியுள்ளது. இவற்றில் 80 அதிகமான யூனிகார்ன்கள் உள்ளன. 40 அதிகமான யூனிகார்ன்கள் ஜிஸ் 2021 உருவாக்கப்பட்டன. உலக அளவில் இந்தியா வெளிப்படுத்தும் திறனைப் போலவே இந்திய இளைஞர்கள் உங்கள் தொழில்களுக்கு இந்தியாவில் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க தயாராக இருக்கிறார்கள். நண்பர்களே, ஆழ்ந்த பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் இந்தியாவின் அர்ப்பணிப்பு காரணமாக இந்தியா முதலீட்டிற்கான தகுந்த இடமாக அறியப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் உலகமே அளவை எளிதாக்குதல் போன்ற தலையீடுகளில் கவனம் செலுத்திய போது
இந்தியா சீர்திருத்தத்துக்கான பாதையை வலுப்படுத்தியது. டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் அதற்கான கட்டமைப்பை நவீனப்படுத்தும் மிகப்பெரிய திட்டங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில்தான் அதிக வேகம் அளிக்கப்பட்டது. நாட்டின் 600,000+ அதிகமான கிராமங்கள் ஒளியிழையால் இணைக்கப்படுகின்றன. குறிப்பாக இணைப்போடு தொடர்புடைய கட்டமைப்புகளுக்கு $1.3 trillion அளவுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. அசட் மானிட்டைசேஷன் போன்ற இன்னோவேட்டிவ் ஃபைனான்சிங் டூல்ஸ் மூலமாக $80 billion உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சிக்காக ஒவ்வொரு பங்குதாரரையும் ஒரே தளத்தில் கொண்டு வர இந்தியா கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் தொடங்கியது. தேசிய மாஸ்டர் பிளான் மூலமாக ஒருங்கிணைந்த முறையில் உள்கட்டமைப்புக்கான திட்டமிடல், வளர்ச்சி மற்றும் செயலாக்கத்தினை நடத்தி வருகிறோம். இதனால் பொருள்கள், மக்கள் மற்றும் சேவைகளுக்கிடையே தடையற்ற இணைப்பு மற்றும் இயக்கம் ஆகியவற்றில் ஒரு வேகம் ஏற்படும். நண்பர்களே, தற்சார்பு என்ற தனது தேடுதலுக்காக நடைமுறைகளை எளிதாக்குவதில் மட்டும் இந்தியா கவனம் செலுத்தவில்லை. முதலீடு மற்றும் உற்பத்திக்கும் ஊக்கமளிக்கிறது. இதே அணுகுமுறையோடு இன்று 14 துறைகளில் $26 billion மதிப்புக்கு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டங்கள் அமலாகின்றன. ஃபேப், சிப் அண்ட் டிஸ்பிளே தொழில்துறைகளுக்கான $10 billion ஊக்கத்தொகை திட்டம் அளிக்கப்பட்டுள்ளது. உலகமயமான விநியோகச் சங்கிலியை சரளமாக்கும் முயற்சிக்கான அடையாளமாகும் இது. மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்டு என்ற உணர்வோடு நாங்கள் முன்னேறி வருகிறோம். தொலைத்தொடர்பு, காப்பீடு, பாதுகாப்பு, விண்வெளி ஆகியவற்றுடன் செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியாவால் தற்போது வரம்பற்ற வாய்ப்புகள் உள்ளன. நண்பர்களே, இன்று தற்போதைய மற்றும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான இலக்குகள் குறித்து கொள்கைகளை உருவாக்கி முடிவுகளை நாடு எடுத்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் இந்தியா அதிக வளர்ச்சி மற்றும் நலன் மற்றும் ஆரோக்கியத்தின் செறிவூட்டல் இலக்குகளை நிர்ணயித்துள்ளது. இந்த வளர்ச்சியின் காலம் பசுமையாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், நிலையானதாக இருக்கும், நம்பிக்கையானதாகவும் இருக்கும். உலக நலனுக்காக பெரிய அர்ப்பணிப்புகளை செய்து அவற்றை பின்பற்றும் பாரம்பரியத்தை தொடர்வதன் மூலம் 2070 ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்யத்தை அடைய இலக்காக கொண்டுள்ளோம். உலக மக்கள் தொகையில் 17% உள்ள இந்தியா கார்பன் உமிழ்வில் 5% மட்டுமே கொண்டுள்ளது. ஆனால் காலநிலை சவாலை சமாளிப்பதற்கான எங்கள் அர்ப்பணிப்பு 100% சர்வதேச சோலார் கூட்டணி மற்றும் காலநிலை தழுவலுக்கான பேரிடர் தாங்கக்கூடிய உள்கட்டமைப்பு போன்ற முயற்சிகள் இதற்கு சான்றாகும். கடந்த ஆண்டுகளின் முயற்சியின் விளைவாக இன்று நமது ஆற்றல் கலவையில் 40% புதைபடிவமற்ற எரிபொருள் மூலங்களிலிருந்து வருகிறது. பாரிஸில் இந்தியா செய்த உறுதிமொழிகளை
9 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் அடைந்து விட்டோம். நண்பர்களே, இந்த முயற்சிகளுக்கு மத்தியில் நமது வாழ்க்கை முறையும் காலநிலைக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தூக்கி எறியும் கலாச்சாரம் மற்றும் நுகர்வோர் பருவநிலை சவாலை மிகவும் தீவிரமானதாக ஆக்கியுள்ளது. இன்றைய எடுத்து உபயோகித்து அகற்றுதல் பொருளாதாரத்தை வட்ட பொருளாதாரத்தை நோக்கி விரைவாக மாற்றுவது மிகவும் முக்கியம். அதே உணர்வுதான் நான் காப் 26 விவாதித்த மிஷன் லைஃப் யோசனையின் மையத்தில் உள்ளது. வாழ்க்கை சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்று பொருள்படும். இது ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் நிலையான வாழ்க்கை முறையின் பார்வை காலநிலை நெருக்கடியை மட்டும் கையாள்வதில் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் எதிர்கால கணிக்க முடியாத சவால்களையும் சமாளிக்கும். எனவே மிஷன் லைஃப் என்பதை ஒரு உலகளாவிய வெகுஜன இயக்கமாக மாற்றுவது முக்கியம். லைஃப் ஜெஸ் ஜன்பாகிதாரி கே அபியான் கோ ஹம் P3 ப்ரோ பிளானட் பீப்புளுக்கு லைஃப் போன்ற பொது பங்கேற்பு பிரச்சாரத்தை ஒரு பெரிய தளமாக மாற்றலாம். நண்பர்களே, இன்று 2022 ஆண்டின் தொடக்கத்தில் டாவோஸில் இந்த பிரச்சனைகளை பற்றி நாம் சிந்தனையாக்கம் செய்து கொண்டிருக்கும் போது இன்னும் சில சவால்களை பற்றி அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொறுப்பை இந்தியாவும் கருதுகிறது. இன்று உலகளாவிய ஒழுங்கின் மாற்றத்துடன் உலகளாவிய குடும்பமாக நாம் எதிர்கொள்ளும் சவால்களும் அதிகரித்து வருகின்றன. இவற்றை எதிர்த்து போராட ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு உலகளாவிய நிறுவனமும் கூட்டு மற்றும் ஒத்திசைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேவை. விநியோகச் சங்கிலி சீர்குலைவுகள், பணவீக்கம் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை இந்த சவால்களுக்கு சில உதாரணங்கள். மற்றொரு உதாரணம் கிரிப்டோ கரன்சி. அதனுடன் தொடர்புடைய தொழில்நுட்பம் ஒரு நாடு எடுக்கும் முடிவுகள் அதன் சவால்களை சமாளிக்க போதுமானதாக இருக்காது. நாம் ஒரு பொதுவான மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைய உலகளாவிய சூழ்நிலையை பார்க்கும்போது புதிய உலக ஒழுங்கு மற்றும் புதிய சவால்களை சமாளிக்க பலதரப்பு நிறுவனங்கள் தயாராக உள்ளனவா என்பதுதான் கேள்வி. அந்த பலம் அவர்களிடம் மிச்சம் இருக்கிறதா? இந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டபோது நிலைமை வேறு, இன்று சூழ்நிலைகள் வேறு. எனவே ஒவ்வொரு ஜனநாயக நாட்டினதன் பொறுப்பானது இந்த நிறுவனங்களில் சீர்திருத்தங்களை வலியுறுத்துவது. இதனால் அவை நிகழ்ந்தால் மற்றும் எதிர்கால சவால்களை சமாளிக்கும் பணிக்கு வர முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, டாவோஸில் நடைபெறும் விவாதங்களின் போது இந்த திசையில் ஒரு நேர்மறையான உரையாடல் ஏற்படும் என்று. நண்பர்களே, புதிய சவால்களுக்கு மத்தியில் இன்று உலகிற்கு புதிய வழிகள், புதிய தீர்மானங்கள் தேவை. இன்று உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் முன்பை விட ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இதுவே சிறந்த எதிர்காலத்திற்கான வழி. டாவோஸில் நடைபெறும் இந்த விவாதம் இந்த உணர்வை விரிவுபடுத்தும். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் கிட்டத்தட்ட சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.